இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 யோவான் 2:2. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இயேசு நமக்காக மட்டுமல்ல எல்லா மக்களுக்காகவும் சிலுவையிலே இரத்தம் சிந்தி பலியானார். இன்றைய வசனத்தில் ஓர் அழகான வார்த்தை இருக்கின்றது, கழுவாய். அப்படியென்றால் என்ன? பரிகாரம், பியூரிஃபிகேஷன், பிராயசித்தம், பெனான்சஸ் என்பதாய் அர்த்தம். ஆம், நம் இயேசு இந்த உலகில் அனைத்து மக்களுக்காகவும் தான் பலியானார். அவர் உங்களை என்னை நேசிப்பது போலவே எல்லோரையும் நேசிக்கிறார். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இயேசுவின் அன்பையும் இயேசுவின் தியாகத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் சுவைத்த இனிமையான அன்பான இயேசுவை மற்றவரும் சுவைக்க வேண்டாமா? உங்கள் அன்றாட ஜெபத்தில் ஒரு முக்கிய பாயிண்டாக அனைவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஓர் ஜெபக்குறிப்பு கட்டாயம் இருக்குமானால், அப்படியாய் நீங்கள் பிறருக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, நாட்டிற்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க தானாகவே உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் மன்றாட்டுக்கள் கேட்கப்படுவதை பார்ப்பீர்கள். சரி, ஜெபித்தால் மட்டும் போதுமா என்றால் ஜெபம் அது முதல் படி. அடுத்த படி, இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்வது. அப்போது உங்கள் அன்பின் மூலம், உங்கள் செயல்களின் மூலம், நீங்கள் செய்யும் உதவிகளின் மூலம் இயேசு வெளிப்படுவார். எங்கே இவற்றையெல்லாம் வெளியில் உள்ளவர்களுக்கு செய்வது? முதலில் என் வீட்டிற்குள்ளேயே நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை என்கிறீர்களா? இந்த நிலையில் உங்கள் குடும்பம், சகோதர சகோதரிகளின் குடும்பம், நண்பர்களின் குடும்பம் உள்ளது என்றால் அதை சாதாரணமாக கடந்து போகாதீர்கள் நண்பர்களே. உங்கள் குடும்பத்தின் சுகவாழ்வும் ரட்சிப்பும் உங்கள் பொறுப்பு. உங்களிடம் இயேசு கணக்கு கேட்பார். என்றிலிருந்து மாற்றம் வரட்டும், குடும்ப ஜபம் தொடங்கட்டும், குடும்பத்தில் அமைதி, சமாதானம், பிறரன்பு பிறக்கட்டும். அது முதலில் உங்களிடமிருந்து தொடங்கட்டும். நீங்கள் மாறினால் உங்கள் சுற்றத்தாரும் குடும்பமும் பிள்ளைகளும் உங்களை பார்த்து அவர்களும் மாறுவார்கள். யோசித்து பாருங்கள், செயலில் இறங்குங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக மட்டுமல்ல அனைத்து மக்களுக்காகவும் சிலுவையிலே கழுவாய் ஆனீரே, அதற்காய் துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அதே போல் எங்கள் செயல்களில் எல்லாம் நாங்கள் அன்பை பிரதிபலிக்க, இயேசுவாகிய உம்மை எடுத்துக்காட்ட நல்ல மனதை எங்களிலே வையும், எங்களை வழிநடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.